ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மும்பை அணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகு பேட்டி எழுதுள்ள மகேந்திர சிங் தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட அணியில இந்த வீரருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்துட்டோம், அவர் வந்து சீக்கிரமே அவுட் ஆகிற காரணத்தினாலதான் எங்களோட அணிக்கு பேட்டிங்ல பெரிய பின்னடைவு ஏற்பட்டுருது, அவருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்தாச்சு ஆனா அவர் சரியா பயன்படுத்திக்கல, இதனால அடுத்த போட்டியில அவருக்கு இடம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், அடுத்த போட்டியில கண்டிப்பா அணியில பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அந்த வீரர் அப்படின்ற பார்த்தினா முழுமையான விவரத்தை பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில பாத்தீங்க அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு வெறும் 131 ரன்களை மட்டுமே அடிச்சாங்க. அதன் பிறகு கிளம்பி நீங்க மும்பை இந்தியன்ஸ் அணி 19 ஓவர்ல ஈஸியா வெற்றி பெற்றுட்டாங்க. போட்டி முடிஞ்ச பிறகு ரொம்பவே அதிருப்தியில் இருந்த மகேந்திர சிங் தோனி பேட்டி கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் அணியின் துவக்க ஆட்டக்காரரான ஷேன் வாட்சன் ரொம்பவே ஒரு மோசமான ஃபார்ம்ல இருக்காரு, இந்த ஐபிஎல் முழுக்க அவருக்கு அதிகப்படியான வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஒரே ஒரு போட்டியை தவிர மற்ற எல்லா போட்டிகளுமே அவரு ரொம்பவே சொதப்பி வந்துட்டு இருக்காரு, பவர் பிளேல சீக்கிரமே விக்கெட் விழுறதுனாலதான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்பவே பிரஷர் ஏறுது, அந்த ஒரு காரணத்தினாலதான் நாங்க வந்து கடைசி கட்டத்துல அதிரடியா விளையாட முடியாம ரன் ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடுது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த காரணத்தினால அடுத்த இருக்கிற முக்கியமான போட்டியில அவருக்கு சிஎஸ்கே அணியில இடம் கொடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், அவருக்கு பதில வேற ஒரு மாற்று வீரரை அணிக்கு தேர்வு செய்யலாம், அதனால அடுத்த போட்டியில கண்டிப்பா சிஎஸ்கே அணியில பெரிய இரண்டு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. கடந்த சீசன்ல செம்மையா விளையாண்ட ஷேன் வாட்சன் இந்த சீசன் முழுக்க ரொம்பவே ஒரு மோசமான ஃபார்ம்ல இருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில 96 ரன்கள் அடிச்சதுக்கு அப்புறம் அவர் எந்த ஒரு போட்டியிலுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல, இதனை தொடர்ந்து ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிருக்க மகேந்திர சிங் தோனி இந்த மாதிரி பேட்டியை கொடுத்திருக்காரு. இதனால சிஎஸ்கே அணியில அடுத்த போட்டியில என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.